call me a god. ஆட்கள் தேவை, ஆட்கள் தேவை, வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவை அப்படின்னு இப்போ இஸ்ரேல்ல இருந்து பெரிய அளவிலான குரல்கள் ஒன்று ஸ்பீக்கர் போட்டு எல்லா நாடுகளுக்கும் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இஸ்ரேல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை செய்ய தெரியாதா அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்கலாம். நம்ம ஊர்ல இந்த கோயிலில் போனீங்க அப்படின்னா தட்டில் காசு வாங்குறதுக்காகவே சில குரூப் இருப்பாங்க. அந்த குரூப் வந்து இப்படி கிராஸ் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து பிச்சை எடுத்து சாப்பிடுவது மட்டுமே பிழைப்பாக கருதி வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நபர்கள் மாதிரி இங்கே டைரக்டாக இஸ்ரேலில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செய்வன ஒருத்தனுக்கு வந்து மாந்திரிகம் பண்ணுறது இப்படிப்பட்ட வேலைகள் மட்டுமே செஞ்சு பொழப்பு நோட்டக்கூடிய ஜியோனிஸ்டுகள்லாம் இருக்காங்க. இந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பொழைக்க தெரியாது. அதாவது பொழைக்க தெரியாதுன்னா அடுத்தவங்களை ஏமாற்றி பொழைக்க தெரியும், வேலை செஞ்சு பொழைக்க தெரியாது. அதுக்கு வாய்ப்புள்ள ராஜாங்கிற கதையாக தான் இஸ்ரேலில் வந்து போயிட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நாட்டில் அவங்க வேலை செய்யாமல் அவங்க வேறு நாடுகளில் இருந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் அவங்க எந்த நாட்டிலிருந்து ஆட்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களை, அதுவும் காசா, தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தான் ஒரு சின்ன கேட்டை திறந்து அந்த கேட்டுக்குள்ளே டெய்லி பாஸ் அடிப்படையில் அவங்கள வேலைக்கு வச்சு அதற்கு பிறகு மறுபடியும் சாயங்காலம் அனுப்பிச்சி விடுவாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு தேவையான கைதிகளை எல்லாம் பிடிச்சி வச்சுப்பாங்க. கேள்வி கேட்பாரெலாம் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட நடைமுறை தான் இருந்தது. ஏன் போர் ஆரம்பிக்கும் போது இந்த அக்டோபர் 7 அப்புறம் 4000 பேரை கொத்தாக வந்து சிறைப்பிடிச்சி வச்சு அனுப்பிச்சி விட்டாங்களே. அப்போது வந்து அப்போ அவங்க ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போடா அப்போ இவங்க வீட்டை போய் பாருறா, போய் விடிஞ்சு கிடக்கும் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஓ, அந்த மக்கள்லாம் வரும்போது அந்த வீடெலாம் இடிஞ்சு கிடக்கிறத பார்க்கும்போது வீடு எங்கே இருக்குன்னே தெரில அவங்களுக்கு. என்னடா உனக்காக தானடா வேலை பார்த்தேன், என் வீட்டை போட்டு இடித்து வச்சுருக்க அப்படின்னு அந்த மக்கள்லாம் பேசிட்டு போன நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் நம்ம இல்லையா. இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ இந்த வேலைக்கு ஆட்கள் அப்படிங்கிறது எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்து தான் அதிகமான அளவில் வேலைக்கு ஆட்கள் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. அப்போ இஸ்ரேல் பாதுகாப்பான நகரமாக மாறிவிட்டதா அப்படிங்கிற பெரும் கேள்விகள் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் வட மாநிலங்கள் எப்படி வந்து ஒரு படிப்பறிவற்ற மக்கள் வந்து அதிகமான அளவில் இருக்காங்களோ, யாராவது கூலிக்கு அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள நோக்கி ஓடிடுவாங்க. அதே மாதிரி இலங்கையிலையும் பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிறத உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்ரீலங்காலையும் அப்படி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த போர் வந்து முற்றுப்பெறக்கூடிய நிலையில் இருக்கும்போது இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போய் வேலை பார்க்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. பிரிட்டனுடைய ராயல் கடற்படைக்கு 514 மில்லியன் டாலர் அளவுக்கு சி வாய்ப்போ ஏர் டிஃபென்ஸ் அதை வாங்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்காங்க. இது தொடர்பாக ஒரு அமைப்பு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேலைகளை வந்து அதுக்காக இதுக்காகவே நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஏற்கனவே வந்து நேற்று கூட நம்ம பார்த்தோம்ல இந்த பிரிட்டனுடைய 2 கப்பல்கள் வந்து ஒன்று கொண்டு வந்து மோதிக்குச்சு. யார் மோடுது மோதுறதுன்னு தெரியாமல் மோதுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஹவுதிகளிடம் அடிவாங்கிய இங்கிலாந்து கடற்படை தன்னைத்தானே வந்து தாக்கிக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறியதை பார்த்தோம். இப்போ அவங்க புதுசாக ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கியிருக்காங்க ராயல் படைக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இஸ்ரேலில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை கேள்விப்படும் போது ஆப்போசிட் லீடராக இருக்கக்கூடிய இந்த லாயர் லேபிட் அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கார். யோ, இந்த 2-ஸ்டேட் பாலிசியை குடிச்சு தொலைஞ்சா என்னையா, ஏயா உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகுவ அவர் கேட்கக்கூடிய விஷயங்கள், பிணைய கைதிகளுடைய விடுதலை அப்படிங்கிறது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஹமாஸ் வந்து இப்போது ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் தயார், ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நெதன்யாகு இல்லை இல்லை வந்து நான் போர் பண்ணுறேன் அப்படின்னு. யோ, உனக்கு தான் போரே பண்ண தெரில, ரெஸ்ட்டாவது எடுத்துக்கடா அப்படின்னு. எங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுறா, நான் தானே அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்கிறது நான் தான், அடி வாங்குறது நீ தான், நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். என்ன ஆப்ஷன்னா அடி வாங்குறீல அதுக்கான டைமத்தை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடு, அது வரைக்கும் கொஞ்சம் தாங்குவீல, தெளிய வச்சு அடிக்கிறதுமாங்க. இப்போ பிள்ளைக்கு வலிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குவார்ட்டர் ஊற்றி கொடுத்து வேற அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்கிற மாதிரி உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறேன் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு 7 நாளாக அது கேப் எடுத்துக்கூடாது தம்பி அப்படிங்கிறாங்க. ஆனால் நெதன்யாகு என்ன பண்ணுறாரு, நானும் அடி வாங்குறேன், ஐடிஎஃப் வீரர்களும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கூலிப்படைகளும் நாட்டு வீரர்களும் தானே அடி வாங்குறாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க தானே அடி வாங்குறாங்க, அதை பற்றி எனக்கு என்ன கவலை, நீ வாட்டுக்கு நடத்து, நானா வாட்டுக்கு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கதையாக
ஹமாஸுடைய அந்த சாய்ஸை வந்து விட்டார் நெதன்யாகு. இதுக்கு லாய்டு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, லாய்டு ஏபிள் லேபிட் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவன் தான் கொடுக்குறானே சாய்ஸு, அதை ஏன் விடுற நீ அடிக்கிறாயில்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வருத்தம் தெரிவித்த காட்சிகள் அரங்கேறியிருக்கு. மெக்சிகோவும் சிலியும் ஐசிசிட்ட டைரக்டாக போயிருக்காங்க. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ சிலி வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்தோனேஷியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அது வாதம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் தீர்ப்பு யாருக்கு ஆதரவாக வரப்போகிறது அப்படிங்கிற பெரும் கேள்வியோடு ஐசிசி பயணித்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய செயற்கைக்கோள் ஒன்று ஏவுறதன் மூலயமா பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு அஞ்சப்படுது. அணுசக்தியினுடைய செயற்கைக்கோளாக அது பார்க்கப்படுகிறது. யுஎன்எஸ்சியினுடைய அந்த ரெசொல்யூஷனுக்கு எதிரானதாக இது பார்க்கப்படுவதாக அமெரிக்காவும் யூகேவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஏவுகணை பற்றிய விவரங்கள் இப்போ அடுத்து சொல்றேன். 11 நாட்களுக்கு பிறகு பிணமாக மீட்கப்பட்ட 2 அமெரிக்க மாலுமிகள் ஒரு கிட்டத்தட்ட ஜனவரி 11 நினைக்கிறேன், ஜனவரி 11 அன்றைக்கி நம்ம அதை வந்து அல்ஜசீரா அண்டு வியான்வெல்ட்ரி சேனல்கள்லாம் அதை பிரசுரிச்சிருந்தாங்க. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சேனல்ஸ், அதுக்கப்புறம் ஜெருசலேம் போஸ்ட்டில் கூட அதை போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய 2 மாலுமிகள் வந்து செங்கடல் ஏரியாவுக்கு வந்திருந்தாங்க. அந்த 2 மாலுமிகள் வந்து டேரெக்டாக ஷிப்பை விட்டு இறங்கி போட்டில் போனாங்க. போட்டில் கடற்கரைக்கு போயிட்டு வந்தவங்க அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிறது ஒரு செய்தியாக மாறுச்சு. இதையே தான் நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அல்ஷிஃபாவினுடைய டேரக்டரு, அந்த மெடிக்கல் டைரக்டர் என்னாச்சு, அவர் தான் வந்து தொடர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தார். ஒஃபா மட்டும் ஒஃபா மாதிரியான சேனல்ஸுக்கெல்லாம் காசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாரு. மக்கள்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பேட்டி கொடுத்தாரு. வன்முறை சம்பவங்கள் ஒன்று கூட அவரை செய்யலை. மருத்துவம் படித்தோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் எல்லாத்துக்குமே சிகிச்சை கொடுத்தாரு. ஆதரவு தேடி வந்த நபர்களை வந்து ஆதரித்தார். அப்படிப்பட்ட நபரை வந்து இஸ்ரேல் தூக்கிட்டு போச்சு. அந்த நபரை வந்து எங்கே வச்சுருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு இப்போ யாராவது ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? 2 மாலுமிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஃபிஷ் கேட்ச் பண்ணுறதுக்காக போயிருக்காங்கன்னு செய்தி போட்டிங்க. இன்றைக்கி அதே 2 மாலுமிகள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி போடுறீங்க. அப்போ மீன் கடித்து 2 பேர் செத்து போயிட்டாங்களா? இந்த கேள்வி கேட்க வேண்டியது இருக்குல்ல. ஆனால் அவங்க வந்து ஹவுதிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு ரூமர் ஒன்று பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் ஹவுதிகளின் சைட்லேருந்து இன்னும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டா, நாட் அ லைட் ஸ்விட்ச் அப்படிங்கிற வார்த்தையை ஹவுதிகளை பார்த்து ஒருத்தர் நறுக்குன்னு நங்குற மாதிரி சொல்லியிருக்காரு. நீ போன உடனே சுவிட்சை போட்டோடனே அது ஆன் ஆகிறதுக்கு என்ன லைட்டுன்னு நினச்சியா? சுவிட்சை போட்டோன்னா ஆன் ஆகுறதுக்கு டேய் நீ டேரெக்டாக கரண்ட்டை போய் தொடுறடா, ஷாக் அடிச்சிட போகுது அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா, ஹவுதிகளுடைய பெருமையை பற்றி யுஎஸ்னுடைய டெபுட்டி செக்யூரிட்டி அட்வைசர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேர் வந்து ஃபைனர் அப்படின்னு, அந்த நபர் வந்து நெத்திப்பொட்டில் அடித்த மாதிரி வந்து சொல்கிறாரு. அவங்க வந்து நீ என்ன சுவிட்சு போட்டோன்னு எரியிற லைட்டுன்னு நினச்சியா, அவங்க கரண்டரா பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும் தலையில் நங்குன்னு கொட்டுற மாதிரியான பதிலை சொல்லியிருக்காரு. அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாமல் தெரியுறீங்க, அதனால் உங்களாலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய பைடன் அவர்கள் சென்னிலிருந்து ஸ்டேட்மெண்ட் தான், ஹவுதிகளை நாங்கள் அட்டாக் செய்வது பொறுமையாக அட்டாக் செய்வோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ அட்டாக்கே பண்ண முடியல, தோத்து எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. செங்கடலுடைய ராஜா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பழங்குடிகளை வந்து அட்டாக் பண்ணுறாங்களா கேள்விகளை நம்ம தான் பிரசாத் சிக்னேச்சர் மொத தடவை எழுப்பியிருந்தோம். இன்ன வரைக்கும் ஹவுதிகளை பார்த்து பழங்குடிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு யூடியூப் சேனல், ஒரே ஒரு சேனல் நம்ம மட்டும்தான். அவங்களுக்கான பழங்குடிகள் அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கோம். அவங்களெல்லாம் தடை பண்ண முடியாதுங்க. நீங்கள் தடை பண்ணுறதா சொல்கிறீங்க, அவங்க திருப்பி உங்களை தடை பண்ணுறதா சொல்கிறாங்கன்னு அமெரிக்காவுக்கு செய்தியை பகிரக்கூடிய ஒரு நிர்பந்தம் நமக்கும் இருக்குது. யூரோப்பியன் யூனியன், இந்த யூனியனில் மெம்பராக இருக்கக்கூடிய மிஸ்டர் மைக், ஏன் அவர் மிஸ்டர்னு சொல்கிறேன்னா அவர் மரியாதைக்குரியவராக மாறிட்டார் நம்மக்கிட்ட. மைக் என்ன சொல்கிறாருன்னா, பார்லிமெண்ட்லேயே ஹவுதிகளுக்கு ஆதரவாக பேசியிருக்கார். ஒன்னாலாம் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. மைக்குக்கு எதிர்ப்பான குரல்கள்லாம் பதிவாகிட்டு இருக்கு. அவர் யார் அப்படின்னா, அயர்லாந்தினுடைய விடுதலைக்கு ஆதரவாக போராடிய ஒரு நபர். அவர் வந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் ஒன் ஆஃப் த மெம்பர். அந்த மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சடகடெல்லாம் வளர்த்துக்கிட்டு, யார் அது, நான் ஃபஸ்ட்டு அவருடைய ஃபோட்டோவை பார்க்கும்போது ஒரு லேடி போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவர் மனுஷன் வந்து ஆம்பளை. சரி, ஆனால் சிறப்பான சம்பவம் செஞ்சுருக்காப்புல, அவர் உண்மையிலேயே ஆன்மகன் தான் அப்படிங்கிறத இந்த செய்தியின் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. சவுதி வந்து இஸ்ரேலுக்கு ட்விஸ்ட்னு வச்சுருக்கு. நீ கொடுக்குற ஆப்ஷன்லாம் நான் எடுத்துக்கிறேன், ஆனால் நீ செய்தது சரியா? 2 ஸ்டேட்
அந்த பாலிசியை ஏன் ஏற்றுக்க மாட்டுற? முதல்ல நீ அந்த நிலைக்கு வா, அப்புறமாட்டி உங்ககிட்ட நான் பேசக்கூடிய டீலிங்லாம் நான் பேசுகிறேன்னு அரபு நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சவுதி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு அப்படிங்கிறது சற்று ஆறுதலான செய்தியாக மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அமெரிக்கா அவுட்டேட்டட் ஆயிடுச்சு, ரஷ்யாவும் சீனாவினுடைய ஆயுதங்கள் தான் அப்டேட்டடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டர்ஸே பேசியிருக்காங்க. அந்த ரெண்டு செனட்டர்ஸோட பேர் என்னென்னா ரோஜர் வைக்கர் அண்டு டெப்ரா பிஸ்ஸர் அப்படிங்கிறது தான். இந்த ரெண்டு பேரை சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களாம் செனட்டர்ஸ், அமெரிக்காவோட செனட்டர்ஸ். அமெரிக்காவில் வந்து செனட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஏகப்பட்ட மாகாணங்கள் இருக்குது, ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ரெண்டு ரெண்டு செனட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களில் வந்து ரெண்டு பேர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா அவுடேட்டடாக இருக்குது ஆயுதங்களை கையாளுவது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளிவந்த செய்திகள் தான், மிடில் ஈஸ்ட் அண்ட் அமெரிக்கன் பத்திரிகைகள், நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட இடங்கள்ல இருந்து தேடி தேடி கண்டுபிடிச்சு தான் மக்களுக்கு நம்ம இதை சொல்றோம். ஈரானுடைய பாகிஸ்தானுக்கான உறவு அப்படிங்கிறது சுமூகமாக இருப்பதாக ஐஆர்ஜிசி ஒன்று ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கு. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ட்விட்டருடைய தளத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஈரான் அண்டு பாகிஸ்தான் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அம்பாசிடர் அவங்கவுங்க நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள், எங்களுடைய உறவு சுமூகமாக இருக்கிறதுன்னு ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிந்துவிட்டது. ஆஸ்திரேலியாவினுடையக்கு ஆடு மாடுகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியாங்கிற நாடு ஆடு மாடுகளை, தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை ஏற்றுமதி பண்ணுறாங்க. எந்த நாட்டுக்கு அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. எதுக்கே அவங்களுக்கு அனுப்புகிற அப்படின்னு பார்த்தா இறைச்சி இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியலையா. சிவப்பு மாடுகளை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், அதே மாதிரி இந்த இறைச்சிகள் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியல. ஆனால் அவங்களுடைய வம்சாவளியை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய அந்த ஜியோனிஸ்டுகளுடைய வம்சாவளி யூதர்கள், அவங்களுக்கு தாண்டி வந்து நம்முடைய கருவறைகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லலாம், சில நேரம் வந்து மிருகத்தனமான செயல்களில் ஈடுபடுவாங்க, அப்படிப்பட்ட நபர்கள் வந்து சைவம் தான் பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க, தனித்துவத்தை ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் வீட்டில் உட்காந்து பிரியாணி திண்டுட்டு இருப்பாங்க பிச்சைக்கார பயிலுக. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா QAEM 120 அப்படிங்கிறது, இந்த QAM 120 அப்படிங்கிறது செயற்கைக்கோள். இது வந்து 36,000 கிலோமீட்டர் வான்வெளியில் சென்று தாக்கக்கூடிய ஒரு சோதனையை ஈரான் செய்ய போகுது. நான் அப்போ சொன்னேன்ல அதுக்கான பதில் இங்கே இருக்குது. இந்த செயற்கைக்கோள் வந்து பாயும்போது, விண்ணில் பாயும்போது இதற்கு வந்து சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்குது. ஈரான்கிட்ட இந்த மாதிரியான ஆயுதங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது மற்ற நாடுகளுக்கு ஆபத்தாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் வடகொரியா மாதிரியான ஒரு கண்ட்ரியாக ஈரானை அடுத்து கருதக்கூடிய நிலைங்கிறது மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்பட்டு இருப்பதாக பேசப்படுகிறது. ஆனால் இது ஈரானுக்கான ஸ்ட்ரென்த்தையும் ஈரானை பற்றி உலக நாடுகள் பயப்படுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு தருவாயில் ஈரான் இந்த சோதனையை செய்ய இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். அணிவகுத்து நிற்கக்கூடிய அமெரிக்க விமானங்களை பார்க்க முடிஞ்சுது, அது ஷிப்பாகட்டும் தரையாகட்டும். போர் பண்ணுறதுக்கான ஆயத்த சூழலில் அமெரிக்க விமானங்கள் தயாராக இருப்பதை போன்ற காட்சிகளை அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருக்கிறது. எது எப்படியோ நீங்கள் அணிவகுத்து நின்றாலும் சரி, அசையாமல் நின்று ஆச்சரியத்துடன் ஹவுதிகளையும் ஈரானையும் பார்த்தாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் ஆப்பு உங்களுக்கே அப்படின்னு. அந்த ஆப்பு அப்படிங்கிறது யாருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.